ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம ப்ரைவேட் பேங்க்லேருந்து வந்திருக்க ஒரு பெர்மனண்ட்டான சூப்பரான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா IDBI பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா 600 வேக்கன்சி கொண்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா February 28. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா IDBI பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக 600 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 244 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 190 வேக்கன்சிஸ், எஸ்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓபிசி கேட்டகரியில் 89 அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 60 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், அது எனி ஸ்ட்ரீமாக இருந்தாலும் எலிஜிபிள். ஸோ நீங்கள் பிஇ, பிடெக், பிகாம், ஸோ இந்த மாதிரி எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் டிப்ளமோ மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதையும் இங்கே வந்து கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன ஃபீல்டில் வந்து இருக்கணுன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு 36,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி மேக்ஸிமம் 68,000 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் அலமெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேட்டர்னில் தான் இருக்குது. உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் பேங்க் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேம் ஃபார்மெட் தான். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம், அதிலையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் கேட்டகரிஸ் அதாவது ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாமே நம்ம ஆன்லைனே பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரே டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3 டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு February 17 இருந்து February 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.